ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு திருமதி லலித் சேனல் என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா லெஃப்டோ ரைஸ் ரெசிபி மீந்து போன சாதத்தில் நான் வந்து பெப்பர் ரைஸ் செய்ய போகிறேன் ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாதம் மீந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது அதுவும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் ஒர்க் உமனாக இருக்கட்டும் இல்லை வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும் சாப்பாடு மீந்தா என்ன செய்யுதுன்னு சில பேருக்கு தெரியாது குழம்பு இருக்காது ஆனால் சாதம் மட்டும் இருக்கும் அதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு சில பேர் யோசிப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி லெஃப்ட் ஓவர் ரைஸில் வந்து மீந்து போன சாதத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா பெப்பர் ரைஸ் செய்யலாம் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரைஸ் செஞ்சிடலாம் உங்களுக்கும் டைம் சேவிங் அது மட்டும் இல்லாமல் வெளியே ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க ஒர்க் உமன் எல்லாருக்குமே வந்து டயர்டாக இருக்கிற சமயத்தில் இந்த ரெசிபி கண்டிப்பாக உதவங்க இந்த ஆல்ரெடி என்னோட சேனலில் ஹோம்மேட் சில்லி இட்லியும் போட்டிருக்காங்க இது வந்து ஒர்க் உமனுக்கும் பிகினர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் பார்க்காதவங்களுக்கு நான் ஐ கானில் தரேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேன் இல்லை கடை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து கடுகு மட்டும் போட்டால் போதும் ஸோ கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடலாம் ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு போட்டுக்கலாம் ஸோ ஒன்று இல்லை ரெண்டு நம்ம சாதத்துக்கு ஏற்ப சாதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு கூட போட்டுக்கோங்க இல்லைனா ஒன்றே போதும் கொஞ்சமாக சாதம் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் என்கிட்ட கொஞ்சம் சாதம் இருக்குது சரி நான் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நான் தாளிச்சிக்கிறேன் ஸோ நல்லா தாளிச்சிக்கோங்க ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் வந்து சீக்கிரமாக வந்து வேந்திரும் அது மட்டும் இல்லாமல் உப்பு போடுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன் நீங்கள் சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க வேணும்னா நீங்கள் சாதம் வந்து தாளிக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் எப்போவுமே இன்க்ரீடியண்ட்டில் வந்து ச உப்பு கம்மியாக போட்டுட்டு கூட லாஸ்ட்டில் உப்பு அதிகமாக போட்டுக்கலாம் ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா வேகட்டும் ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டுங்க கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னா நான் வந்து மிளகு எடுத்துக்கிறேன் ஸோ மிளகை வந்து நான் மிக்சியில் வந்து கைப்பிடி அளவு மிளகு எடுத்து அரைச்சி அதை பவுட்ரு ஆக்கிக்கிறேன் வெறும் மிளகு தான் அது ரெண்டு மூணு டீஸ்பூன் வந்து போட்டால் போதும் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெங்காயம் வேந்த பிறகு நான் ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு தூள் போடுறேன்

பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்ச மிளகு தான் ஹோம் மேட் தான் சோ போட்டிருக்கேன் ஸோ வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க மீந்துச்சுன்னா நீங்கள் டப்பாவில் கூட எடுத்து வச்சு அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கு உதவும் ஸோ ரெண்டு டீஸ்பூன் எதுக்கு போடுறேன்னா காரம் நல்லா அந்த வெங்காயத்தில் வந்து நல்லா ஊறட்டும்னு போடுறேன் இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் சாதம் கிளறிட்ட பிறகு கூட அதுக்கு மேலே போட்டுக்கலாம் அப்போ கூட நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் எப்போவுமே உப்பு மிளகு வந்து நீங்கள் கொஞ்சமாக கூட அப்புறமா நிறைய போட்டுக்கலாம் இப்போ வந்து தட்டில் வந்து நான் சாதம் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த அளவு தான் இப்போ எங்கிட்ட இருக்கு சாதம் மீந்துருக்கு ஸோ நான் என்ன பண்றேன்னா அந்த வெங்காயம் மிளகுலாம் என்ன பண்ணுறேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த சாதத்தை வந்து நல்லா கிண்டி விட்டுறேன் நல்லா அந்த வந்து மிளகு வெங்காயம் எல்லாம் வந்து அந்த சாதத்தில் நல்லா ஊறணும் ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ இப்படி கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லிலே இருக்கட்டும் மிளகு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி வச்ச பிறகு தான் நீங்கள் அந்த ஆக்கி போடணும் இது வந்து மோஸ்ட்லி இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பெண்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் உதவும் நான் நம்புகிறேன் ஈந்து போன சாதத்தில் அருமையான பெப்பர் ரைஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய திருமதி லலி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் என்னோடய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் என்னோடய எல்லா வீடியோஸும் பார்க்க மறக்காதீங்க பாய்